வணக்கம் கேப்டன் டிவி நேர்களே யோகி ராவ் இந்த புத்தனேஸ்வரம் யோகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது தொடை மெலிவதற்கான ஆசனங்கள் எல்லோரும் நிறைய பேர் இப்போ மாடர்ன் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறாங்க சாரீ கட்டிங் தான் தெரியாது ஆனால் பேண்ட்டு அப்பமா சுடிதார் இந்த மாதிரி டைட்ஸ் எல்லாம் போடும்போது கண்டிப்பாக தொடை பெருசாக இருந்தால் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அது போக அசிங்கம் மட்டும் பார்க்காதீங்க உங்கள் வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தொடை மெலிஞ்சிருந்தால் நல்லது அதுலேயும் நிறைய வெயிட் அப்போ என்ன வெயிட்டோடு நீங்கள் நடக்க நடக்க எலும்புகள்லாம் வீக் ஆகிடும் தேய்மனமாகும் அது குறைக்கணும் இல்லையா குறைக்கணுன்னா சில ஆசனங்களாக பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் உணவு பழக்கமாகவும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கால்கள் ஆகணும் தொடைகளை சதைகளை மெலிசாகணும் அதுக்கு அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அங்கே ரத்த ஓட்டம் வந்து வேகமாக பாடி ஒரு உஷ்ணத்தை வர வைக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் படுத்த நிலையில் லெக் சீக்வன்ஸ் பண்ணுறோம் நாம் ஏற்கனவே நடைமுறை கால்களுக்கான பயிற்சிகள் படுத்த நிலையில் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தொடைகளுக்கு மட்டும் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா பண்ணுவோம் நம்ம இன்றைக்கி நேரில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஆசனங்கள் மெலிந்த தொடை வேணுன்றதுக்காக தின்னர் லேக் இல்லையா இப்போ அது படுத்துட்டு சில ஆசனங்கள் பண்ணுவோம் எல்லாமே நிறைய படுத்துகிட்டே இருக்குது அதை முதல்ல ஒரு நாலஞ்சு பண்ணி பார்ப்போம் அப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை பண்ணி பார்ப்போம் சரிங்களா முதல்ல நேராக படுத்துக்கோங்க இப்படி படுத்துருக்கீங்க இல்லையா உங்கள் கைகள் நல்ல பலமாக தரையில் அழுத்தி வச்சுட்டு ரெண்டு காலம் கொஞ்சம் இந்த ஹிப் வரைக்கும் மடித்து வச்சுட்டு ஸ்ட்ரைட் பண்ணுங்கள் திருப்பி மடித்து வைங்க ஸ்ட்ரைட் பண்ணுங்க மடித்து வைங்க இந்த மாதிரி ரெண்டு காலம் ஸ்ட்ரைட் அண்ட் ஃபோல் திருப்பி அதே மாதிரி ரெண்டு கால் நேரம் வைங்க மடித்து ஒரு கால் வைங்க திருப்பி எடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் பத்து முறை பண்ணணும் உர டவுன் பண்ணுறங்க ஈஸியான மெத்தட் இல்லைங்களா அடுத்தது க்ராஸ் பண்ணி லெக்கை மழை ஸ்ட்ரைட் பண்ணணும் செப்பலாங்கால் போட்டு தரையில் உட்காரலாம் அந்த மாதிரி கால்கள் மடிச்ச நெல் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்ட்ரைட் பண்ணுங்கள் மழு மடிங்க இந்த மாதிரி அஞ்சு முறை வலது கால் முன்பக்கம் வச்சு பண்ணுங்கள் அப்போ இடது கால் முன்பக்கம் வச்சுக்கோங்க உங்களுக்கு முன்பக்கமாக இருக்கிற மாதிரி அது பின்னிய தான் இருக்கணும் கால் ரெண்டும் ரெண்டும் பின்னி நெல்லாக இருக்கணும் இது மாதிரி பண்ணும்போது உங்கள் தொடைகள் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வேலை செய்யும் அடுத்தபடியாக ஒரு கழிச்சு படுத்துட்டு கால்களை மடித்து மடித்து நீட்டுறது அந்த சைடில் படுத்துக்கோங்க கால் ரெண்டும் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுற நான் முதல்ல ஒரு பக்கம் பண்ணுறேன் அதே மாதிரி சேம் அடுத்த பக்கமும் பண்ணிக்கோங்க வெறும் ஸ்ட்ரைட்டாக அப் பண்ணி டவுன் அந்த இடுப்பும் தொடையும் சேர்ந்த மாதிரி அதனுடைய வெயிட்லாம் லாஸ் ஆகும் அப்போ உங்களுக்கு மெய்ஸ் ஆகுது நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் மடித்து வச்ச நிலையில் கால் கீழே வரைக்கும் போகிறீங்க ஸ்ட்ரைட் அப் பண்ணுங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி நல்லா கீழே வரைக்கும் போயிட்டு போயிட்டு வரணும் கீழே வரைக்கும் போகிறீங்க ஸ்ட்ரைட் ஆகுது அப்பமா அப் பண்ணுறீங்க அப்படியே ரிவர்ஸில் மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நிதான பண்ணுங்க இதே மாதிரி அந்த பக்கம் அதாவது இப்போ நான் லெஃப்ட் லேக் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் ரைட் லேக்கும் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆச்சு அடுத்தபடி என்ன பண்ணுறீங்க இதே கால வந்து சுழட்டணும் படுத்த நெல்ல சுழட்டணும் மெதுவாக நல்லா சுழட்டினீங்கன்னா நல்ல லூசனும் ஆகும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த யோகா பயிற்சிகள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே வந்து சிலீகரணங்கள் உயர்ச்சியாக இருந்தது இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அடுத்தபடி என்ன பண்ணுறீங்க கவிழ்ந்து படுத்துக்கிறீங்க கவிழ்ந்து படுத்த நிலையில் லெக் ஃபோல்ட் பண்ணுங்கள் எவ்வளோ முடிஞ்ச ஃபோல்ட் ஃபோல் பண்ணுங்கள் மடிங்க ஃபோல்டு பண்ணுங்கள் எவ்வளோ முடிஞ்ச அவ்வளோ ஃபோல் பண்ணுங்கள் சில பேர் குழந்தை வீசுகிற மாதிரி வீசுவாங்க இது நீ இருக்கும் பட் இது எவ்வளோ முடிதோ இழுத்து இழுத்துவாங்க பின்பக்கம் தொடை இருக்குல்லையா அதோட சதைகள்லாம் கண்டிப்பாக நார்கள் எல்லாம் சதை நார்கள்லாம் லூசன் ஆகும் நல்லா அடுத்தது பவனமுக்தாசன் கால் மடிச்ச நிலை நல்லா அழுத்தி நல்ல இந்த தொடை பகுதியில் நல்லா அழுஞ்சிடும் பவனமுக்தாசன் வேணால் வயிறு தான் நசுமோன்னு சொல்லுவாங்க இதை தொடையை நல்லா இழுத்து விடும் ரெண்டு கால் மாற்றி மாற்றி நல்லா இழுத்துடும் மூச்சு விட்ட நல்லா நல்லா இழுங்க எவ்வளோ இழுக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆக தொடர் நல்லா குறையும் அப்புறமா இதுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உட்கார்ந்த நிலையில் உட்கார்ந்த நிலையில் நல்லா உட்கார்ந்துக்கோங்க நல்லா இப்படி எவ்வளோ முடியுதோ காலை சைடில் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நிதானமாக இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க நீங்கள் ஜனுஷாசன் பண்ணீங்களா அந்த மாதிரி இழுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்தது ஸ்ட்ரெச்சாக நல்லா இழுத்துவிடும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொட சேஸு கொஞ்சம் ஒரே நாளில் தெரியாது ஒரு பத்து பதினஞ்சு நாள் பண்ணுங்கள் அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் உங்கள் இன்ஸ்டே பிச்சு அளந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் புரிஞ்சிடும் முதலே எடுத்து வச்சுக்கோங்க அளவு அப்புறமா முடிஞ்ச பிறகு ஒரு பையன் கழிச்சு அளவு விடுங்க ஒரு மாதம் கழிச்சு அளவு விடுங்க நிறைய ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் என்னென்ன இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம் அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு கொசுக்கள் உங்களை கடிக்காமல் இருக்கணும் கொசுன்னா அதுக்கு ரத்தம் தேவை வந்து கொடிக்கிறது அதுவும் பெண் கொசு கண்டிப்பாக முட்டையிடுவதற்கு முன்பாக நம்ம மனிதனோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு அப்புறமா அது தன் சக்தியை எடுத்துக்கிட்டு அது முட்டையிடுது அதனுடைய இனப்பெருக்கும் பேச்சு செய்யுது ஆனால் நம்மளை கடிக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது இல்லையா அது நம்ம கடிக்காமல் மேலே வந்து உட்காராமல் இருக்கணும் அப்படின்னா அது ஏதாவது பூசிக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஈஸியாக இயற்கையாக என்ன பண்ணுங்கள் வேப்பில் ஒரு புடி கொஞ்சம் மஞ்சள் ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டுருங்க கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன வெப்பம் கொடுத்தா கூட அந்த சூடு இருந்தால் கூட அந்த தண்ணியில் அது நல்லா கலந்துரும் அப்புறமா நீங்கள் உடம்புக்கு குளிச்சுருங்க குளித்த பிறகு உங்கள் உடம்புல ஒரு கசப்பு தன்மை மேல் பக்கமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக எந்த கொசும் வந்து மேலேயே உட்காராது அப்போ உட்காந்தா தானே கடிக்கிறதுக்கு உங்களே நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம் நாளைக்கு மீண்டும் இந்த புத்தனேஸ்வரம் யோகாசு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்